ஆவணி. நான் இந்த டிசைன் ஸ்கூலில் 8 இயர்ஸாக படிச்சுட்ருக்கேன். இதுதான் என்னோடய ஃபர்ஸ்ட் இயர் எக்ஸிபிஷன். நான் எல்லாமே ஆயில் பேஸ்டலில் தான் பண்ணியிருக்கேன். இந்த பிக்சர் தான் எனக்கு உள்ளதுலேயே ரொம்ப பிடிச்சிருக்கு. ஏன்னா ஒரு தீம், எனக்கு இந்த தீம் ரொம்ப பிடிச்சிருக்கு. இது வந்து எல்லாருமே இப்போ ஃபாஸ்ட் ஃபுட்டுக்கு ரொம்ப அடிக்ட் ஆகுறாங்க, அப்படி ஆகக்கூடாது, நம்ம வந்து நம்ம ஹெல்த்தி ஃபுட்டும் எடுக்கணும் அப்படின்றத காமிக்கிறதுக்கு இந்த பிக்சர். இப்போ நம்ம போய் ஒரு சாப்பிட்ற இடத்துல இதை வச்சோன்னா அவங்களுக்கே தெரியும் இது மாதிரி நம்ம ரொம்ப ஃபாஸ்ட் ஃபுட் எடுத்துக்கிறோம், கொஞ்சமாவது ஹெல்த்தி ஃபுட் எடுத்துக்கணும்னு. இந்த பிக்சர் ஒரு டக் பிக்சர். இது ஒரு சன் செட்டப்பை எடுக்கிறது, அதனால தான் அதோடய ஷேடோ இப்படி கீழே விழுகுது. ப்ளஸ் இந்த பிக்சர் பார்க்கும் போது ஒரு புத்துணர்ச்சி கிடைக்குது. இந்த பிக்சர் பூனை. இப்போல்லாம் வந்து பெட் அனிமல் வளர்க்கணும்னா ஒரு யூஸ்க்காக தான் வளர்க்கணும்னு நினைக்கிறாங்க. அதுக்கு லவ்வும் கேரும் ஷோ பண்ணுறதுக்கு தான் வளர்க்கணும்னு யாருமே நினைக்க மாட்டேங்கிறாங்க. அப்படி இருக்கக்கூடாது. பூனைகளும் ஒரு அனிமல் தான், அதுக்கும் ஃபீலிங்ஸ் இருக்குது அப்படின்றத உணர்த்துறதுக்காக இந்த பிக்சர் பண்ணேன். நாங்கள் ஃபுல்லாக டிசைன் ஸ்கூலில் எடுத்த டாபிக் வியர்வையின் வண்ணங்கள். அதுக்காக நான் மில்க்மேன் பண்ணியிருக்கேன். இந்த மில்க்மேனோட கஷ்டத்தை காமிக்கணும் அப்படின்றதுக்காக தான் நான் இந்த பிக்சர் பண்ணேன். இது வந்து ஒரு மார்னிங் டைம், ஏர்லி மார்னிங் இல்லாமல் அவர் எல்லாருக்கும் மில்க் டெலிவர் பண்ணிவிட்டு ரிட்டர்ன் வீட்டு போகிற மாதிரி பண்ணியிருக்கேன். ஸோ அதனால தான் ஷேடோ இப்படி விழுகுது. ப்ளஸ் அவர் மூஞ்சில் இருக்க டயர்ட்னஸ் காமிக்கணுன்றதுக்காக அவர் ஃபேஸ் கொஞ்சம் டல் பண்ணது. ஸோ இந்த ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்த டிசைன் ஸ்கூல், முக்கியமாக நஸ்ரத் மேம், இவ்வளோ நாள் கஷ்டப்பட்டு என்னை கைட் பண்ணாங்க. அண்ட் மை பேரண்ட்ஸ், அ வெரி பிக் தேங்க்ஸ் ஃபார் யூ ஆல். தேங்க்யூ.